திஸ் இஸ் பர்சன் இஸ் டிசர்வ் டு பி அ டைட்டில் வின்னர் அப்படின்னா ட்ரூலி டிசர்விங் கண்டெஸ்டன்ட் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து எதுலயுமே மாறுபடல, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்காரு. பாஸ்ல வந்து இப்படி ஒரு மனுஷன், இப்படி ஒரு பிஹேவியரான ஒரு நல்ல ஒரு பிஹேவியர் உள்ள பர்சன் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் பீயிங் ஜெயிச்சுதான் நான் நினைப்பேன். தனாக்கும் அசியமுக்கும் இல்லாதது ஒன்று விக்ரம் எங்க இருக்குன்னா, அவரு கரெக்டா ஸ்ட்ராங்காகவும் பேசுறாரு, கரெக்டா எந்த சைடு எடுக்கணும்னு அவருக்கு தெரியுது. ஒரு நாள் அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் நான் வந்து ஒரு நாள் நான் வந்து அடுத்த நாள் நான் இன்டர்வியூஸ் எல்லாம் அவரை பார்க்குறேன். அவருடைய ஸ்பீச், அவர் கேட்குற கேள்விலாம் பார்த்து நான் மறந்துட்டேன். அப்போ எனக்குள்ள தோணுது, இத்தனை நாளாக ஒரு சிங்கம் மாதிரி ஒரு கேரக்டர் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு உள்ளே உட்காந்துருக்கு, இவங்களோட முழு தந்தை எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு ஷாக் எனக்கு கிடைச்சிது. அதை தான் நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி ட்வீட் பண்ணியிருந்தேன்னா, இவரு கூட நான் எத்தனை நாள் இருந்தேன், அதாவது ஒரு ஒரு முயல் ஒரு காட்டில் சிங்கம் பக்கத்தில் போய் தூங்குனிச்சான் சிங்கம்னு தெரியாமல், அந்த மாதிரி ஒரு மேட்டரை நான் வந்து அவரை ப்ரேஸ் பண்ணி நான் போட்டிருந்தேன். ஒரு நண்பரை ப்ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா தகவலும் ஒரு நண்பனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய் அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய் செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட இடையும் மின்னலும் அவன் வரவை பறைசாற்ற தன்னிலை மறந்து இருந்து வந்தானே அவன் பேர் என்ன? விக்ரமன். கையில் கேஜிஎஃப் கணப்பனது கருடனை கொல்றதுக்கு, ஆனா அவன் போனது கேஜிஎஃப் ஆள்றதுக்கு. அதுக்கு முதல்ல கருடனை கொல்லணும், கார்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும், எல்லாத்த விட முக்கியமா ஜனங்களை தன் பக்கம் இழுக்கும். மக்கள் உட்காருங்க, பயபக்தி மனசுல இருந்தா போதும். ஆல் ஆர் ஒன்.